அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி சொல்றாங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு டயக்ராம் பேஸ் பண்ணி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அப்புறமா டெபினேஷன் பத்தி நம்ம பாத்துக்கலாம். ஓகே, நீங்க டயக்ராம் பேஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நம்ம ஈஸியா சம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். சோ இப்ப டயக்ராம்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டயக்ராம் எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிறதுலயே y வேல்யூ, அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்னாவே y வேல்யூ பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கேன். இதோட y வேல்யூ, இந்த டயக்ராம்ல y வேல்யூ, அதாவது இருக்கிறதுல லோயஸ்ட் வேல்யூ இந்த இடத்துலதான் y வேல்யூ ஜீரோ. மேக்ஸிமம் வேல்யூ இந்த பக்கம் y வேல்யூ போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் y வேல்யூ போயிட்டே இருக்கு. சோ இந்த டயக்ராம பொறுத்த அளவுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டயக்ராமுக்கு அப்சல்யூட் மினிமம் இருக்கு, அப்சல்யூட் மேக்ஸிமம் இல்ல. அப்ப வேர்ட் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, நோ அப்சல்யூட் மேக்ஸிமம் பட் இட் ஹேஸ் அப்சல்யூட் மினிமம். அப்சல்யூட் மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டா ஜீரோன்னு சொல்லணும். அது எந்த இடத்துலன்னு கேட்டா அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற இடத்துலதான், அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற இடத்துலதான் அப்சல்யூட் மினிமம் இருக்கு. அது உள்ளதுலயே மினிமம் வேல்யூன்னு அர்த்தம். அப்சல்யூட் மினிமம் தான், அப்சல்யூட் மேக்ஸிமம் உள்ளதுலயே மேக்ஸிமம் வேல்யூன்னு அர்த்தம். சிம்பிளா உங்களுக்கு போயிருக்கா சொன்னா. ஓகே, ரைட். இந்த டயக்ராம்ல அப்சல்யூட் மேக்ஸிமமும் கிடையாது, அப்சல்யூட் மினிமமும் கிடையாது. ஏன்னு சொன்னா, y வேல்யூ இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கு, இந்த இடத்துல ஒரு வேல்யூ, இந்த இடத்துல ஒரு வேல்யூ, y வேல்யூ போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி y வேல்யூ டிகிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இது பினிஷ் பண்ணவே முடியாது என்னால. அப்ப இந்த ஃபங்க்ஷன், இந்த லைனை பொறுத்தல இருக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நோ அப்சல்யூட் மேக்ஸிமம். இதுதான் உள்ளதே மேக்ஸிமம் சொல்ல முடியவே முடியாது, ஏன்னா போயிட்டே இருக்கும் y வேல்யூ. இதுதான் உள்ளதே மினிமம் சொல்லலாம், அதுவும் முடியாது, இது போயிட்டு டிகிரீஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். சோ இந்த சம பொறுத்தலுக்கு, அதாவது இந்த டயக்ராம் பொறுத்து, நோ அப்சல்யூட் மேக்ஸிமம் நோ அப்சல்யூட் மினிமம்ங்கிறத கரெக்டான கான்செப்ட் அது கீழே கொடுத்துருப்பாங்க அந்த வேர்ட்லயே பாருங்க. எஸ், f(x) ஹாஸ் an absolute minimum பட் நோ அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆன் மைனஸ் இன்ஃபினிட் கமா பிளஸ் இன்ஃபினிட் ஓவரால் இன்டர்வல்ல, அதாவது ஓவரால் இந்த டயக்ராம்ல, அதேதான் இங்கேயும் ஓவரால் இன்டர்வல்ல நோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. இந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு வேர்டு கொடுத்தாவே போதும், அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமான ஒரு வேர்டு கொடுத்தாவே மீனிங் என்ன ஆயிரும், அப்சல்யூட் மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்ணிரும், அப்சல்யூட் மினிமம் இன்க்ளூட் ஆகுது. எங்கேயாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொன்னாங்க, இல்ல லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லி சொன்னாங்க, அதோட மீனிங் என்னன்னு சொன்னா, மேக்ஸிமம் மினிமம் இந்த ரெண்டு வேர்டுக்கு சேர்ந்து ஒரே வேர்டு தான் எக்ஸ்ட்ரீமா. ஓகே, ரைட். இங்க பாருங்க, இந்த டயக்ராம் டயக்ராம் வச்சு மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்கானா, இருக்கு. எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இடத்துல ஒரு வேல்யூ y வேல்யூ ஒன்னா இருக்கலாம் டூவா இருக்கலாம், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. பட் y அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்குன்னா இந்த டயக்ராமுக்கு இருக்கு, அப்சல்யூட் மினிமம் இருக்கானா இந்த இடத்துல இருக்கு, அதுக்காக தான் அந்த இடத்துல டாட் வச்சிருக்கேன். இதுக்கு மேலே இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இதுக்கு மேலே இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இப்படி போயிடும், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் சார். அப்ப இப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்தா இதுக்கு மேல இப்படி போயிட்டே இருக்குமே சார்னா, ஆமா போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கிற கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, ஒருவேளை சப்போஸ் இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க அப்சல்யூட் மேக்ஸிமம் இல்லைன்னு சொல்லணும், ஏன்னா இதுவும் போயிட்டே இருக்கு, இதுவும் போயிட்டே இருக்கு. பட் அப்படி கொஸ்டின் கொடுக்கல அவங்க, இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க டயக்ராமே. நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, இதோட ஸ்டாப் பண்ணங்காட்டி நான் என்ன சொல்றேன், இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். ஓகே, அதே மாதிரி அப்சல்யூட் மினிமம் ரெண்டு இடத்துல இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட். கீழே பாருங்க, அதுக்கும் வேர்டு கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்காங்களா, என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, f(x) has an absolute maximum. ஆமா இருக்கு, அண்ட் an absolute minimum on minus infinity comma plus infinity னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபன் இன்டர்வல்ல கொடுத்துட்டாங்க, ஓபன் இன்டர்வல் கொடுத்துட்டாவே நம்மளால கண்டிப்பா அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஓபன் இன்டர்வல்ல நீங்க இந்த இடத்துல சொல்லிடலாம் சார் இதுதான் சார் மினிமம் அப்படின்னு, இந்த ஓபன் இன்டர்வல் இதுதான் சார் மேக்ஸிமம் சொல்லிடலாம். ஆனா ஓபன் இன்டர்வல்ல எக்ஸாக்டா முதல்ல நம்பரவே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் எடுத்துட்டீங்கன்னா ஓபன் இன்டர்வல் எந்த இடத்துல அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்கு நம்மளால சொல்ல முடியாது, எந்த இடத்துல அப்சல்யூட் மினிமம் இருக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒன்னுங்கிற நம்பர்ல வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸாக்டா நீ ஒரு வேல்யூ சொல்லலாம். ஒன்னுக்கு முன்னாடி ஒரு நம்பர் அந்த இடத்துல y வேல்யூ என்னன்னா எது முன்னாடி நம்பர், இந்த ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு முன்னாடி நம்பர் எது நம்பர் யாருனாலே சொல்ல முடியாது. இந்த ஒன்னுக்கு அடுத்த நம்பர் என்ன நம்பர் யாருனாலே சொல்ல முடியாது. ஏன்னா டெசிமல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒன்னுக்கு முன்னாடி 0.999 சொன்னீங்கன்னா இன்னொருத்த 0.9999 சொல்லுவாங்க. சோ அதனால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. எப்பவுமே ஓபன் இன்டர்வல் வந்துட்டாவே நீங்க என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம், நோ அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் தான். அதனாலதான் நோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓபன் இன்டர்வல் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும் இந்த இடத்துல தான் இந்த சம் பொறுத்தளவுக்கு இது அப்சல்யூட் மேக்ஸிமம் அட் ஏங்கிற பிளேஸ்ல, இது அப்சல்யூட் மினிமம் பிங்கிற பிளேஸ்ல. ஏன்னா இதுக்கு மேல டயக்ராம் இல்லைங்கிறதா மீனிங், இதோட முடிச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம்.
சோ இருக்குதே இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ இதுதான் மினிமம் வேல்யூ அதனால அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்கு அப்சல்யூட் மினிமம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சோ இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கங்க இது டயகிராமேட்டிக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவே பாத்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் அதாவது ஒர்க் அவுட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா பாக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த டெபினிஷனை பார்ப்போம் ஓகே சி த டெபினிஷன் லெட் எக்ஸ் நாட் பி அ நம்பர் இன் அ டொமைன் கேபிட்டல் டி ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபங்க்ஷன்ல டிங்கிறது டொமைன் இந்த இடத்துல நம்மளுக்கு டொமைன் என்னன்னு சொன்னா எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் ஆர் என்டையர் இன்டர்வலே டொமைன் தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் ஏன்னா நீங்க எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூலாம் போடலாங்கிறத திங்க் பண்றதுக்கு பேர் தான் டொமைன் ஸோ நீங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணா போடலாம் ஒய் கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ ரியல் நம்பர் எல்லாமே டொமைனுங்கிறது லெவன்த்ல படிச்ச ஒரு கான்செப்ட் ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு டொமைன் எடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க ஒரு பாயிண்ட் எடுக்கணும் எக்ஸ் நாட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கணும் அப்போ ரியல் நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்கணும் அந்த நம்பரை எடுத்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைன்னா இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த ரெண்டு டெஸ்ட்ல எந்தாச்சும் ஒரு டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணனா அது தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்லிக்கலாம் அது என்ன டெஸ்ட்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க எக்ஸ் நாட்னு ஒரு நம்பர் எடுக்கணும் அந்த எக்ஸ் நாட்டுங்கிற நம்பர் எலமெண்ட் ஆஃப் அந்த இன்டர்வலா இருக்கணும் இந்த இடத்துல இன்டர்வல் ரியல் நம்பர் ஓவரால் ஃபுல் இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம் ஒரு சில இடத்துல குறிப்பிட்ட இன்டர்வல் மட்டும் எடுப்போம் ஸோ அந்த இன்டர்வல ஒரு நம்பர் எடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கிறோம் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமமா இருக்கணும்னு சொன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ மேக்ஸிமமா இருக்கணும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும் கம்பேர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எவரி எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் டி ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இன்புட் கான்செப்டையும் அவுட் புட் கான்செப்டையும் தெளிவா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும் இன்புட்னா நீங்க கொடுக்கற எக்ஸோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ல எக்ஸுக்கு நீங்க ஒன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஒய் வேல்யூ என்னவா இருக்குன்னா ஒன் ஏன்னா எக்ஸ் வேல்யூ ஒன் ஒய் வேல்யூ ஒன் எக்ஸுக்கு டூ போட்டீங்கன்னா ஒய் வேல்யூ பிகம் ஃபோர் ஸோ எக்ஸுக்கு நீங்க ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படி கொடுக்கற நம்பரோட வேல்யூ அதுதான் ஒய் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா ஒய் வேல்யூன்னு அர்த்தம் ஸோ அந்த வேல்யூ எப்பவுமே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும் எல்லா எக்ஸை விட இந்த இன்டர்வல் இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும் போது நீங்க எடுத்த எக்ஸ் நாட்டோடைய எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ தான் என்னவா இருக்கணும்னா கிரேட்டரா இருக்கணும் இல்லை கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ் நாட் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா அந்த நம்பரை நீங்க என்ன சொல்லலாம்னு சொன்னாங்கன்னா அப்சல்யூட் மேக்சிமம் சொல்றாங்க இப்போ இது புரியலனா அடுத்து சொல்ற ஈஸியா புரிஞ்சிடும் ஏன்னா இங்க நம்ம கிட்ட எக்ஸாம்பிள் இருக்கு அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்சல்யூட் மினிமம் நீங்க சொல்லணும்னு சொன்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ ஆல்வேஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்பேர் பண்ணும்போது வாட் இஸ் எக்ஸ் ஃபார் எவரி எக்ஸ் இன் எலமெண்ட் ஆஃப் டொமைன் ஒரு டொமைனுக்குள்ள இங்க டீன் எடுத்திருக்காங்க இப்ப பாருங்க ஜீரோங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ ஜீரோ அதாவது எக்ஸ் நாட்டுங்கிறது இந்த இடத்துல ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு பர்டிகுலரா இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க ஜீரோ போட்டா ஜீரோ இப்ப எக்ஸ் நாட் அப்படிங்கிற அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ ஜீரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ ஜீரோங்கிறது தான் உள்ளதுலயே பாத்தீங்கன்னா கம்மியான வேல்யூ எதை கம்பேர் பண்ணும்போது வேற எந்த எக்ஸை கம்பேர் பண்ணும் போதும் எக்ஸ் நாட் ஜீரோ தவிர நான் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துக்குல இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருது கொஞ்சம் பெருசாயிருது லெஃப்ட் சைடு எடுத்தாலும் ஒய் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருது சோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ தான் கம்மியா இருக்கு கம்பேர் தன் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் ஆர் இந்த ரியல் நம்பர்ல எந்த நம்பர் போட்டு எக்ஸுக்கு நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் கிடைக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸப்ட் ஜீரோ ஜீரோங்கிற அந்த எக்ஸ் நாட் அந்த ஒரு நம்பரை தவிர வேற எந்த இடத்துல நீங்க போய் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்தாலும் எக்ஸ் நாட்டோட வேல்யூ தான் கம்மியா இருக்கும் ஸோ கம்மியா இருந்து ஆர் ஈக்குவல் டு அந்த டெஃபினேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னு சொன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ அந்த இடத்துல கண்டிப்பா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ தான் மினிமம் அப்சல்யூட் மினிமம் அந்த என்டையர் டொமைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதோட வேல்யூ தான் ரொம்ப 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 கம்மியா இருக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுங்கிறது டெஃபினிஷன் பட் இந்த இடத்துல எக்ஸாக்டா சொன்னா அதுதான் ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் அதே மாதிரிதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ தான் உள்ளதுலயே அதிக வேல்யூ இருக்கு கம்பேர் தான் அதர் எக்ஸ் ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இந்த வேல்யூ தான் எப்பவுமே கிரேட்டரா இருக்கு கம்பேர் தான் இந்த வேல்யூ ஆர் ஈக்குவல் டா இருக்குன்னு சொன்னா அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ தான் நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னாங்கன்னா அப்சல்யூட் மேக்சிமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே தான் இந்த இடத்துல அது ஆப்போசிட்டா
அப்சல்யூட் மினிமம் சொல்லி சொல்றாங்க. இது டெஃபினிஷன் தான், பட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வாட் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம், வாட் இஸ் அப்சல்யூட் மினிமம், எப்ப வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் வராது, எப்ப வந்து அப்சல்யூட் மினிமம் வராது, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ டெஃபினேஷன் என்னங்கிறது புரியிருக்கா, எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பப்ளிக்ல ஒன் மார்க்லுக்கு இது வந்தா நீங்க தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தட்ஸ் நெக்ஸ்ட். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம்னா ஒண்ணு இல்லை, ஆல்ரெடி நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். F of x continues on closed interval. ஒரு ஃபங்க்ஷன் F of x கண்டினியூஸா இருந்து க்ளோஸ்டு இன்டர்வல்ல இருந்துச்சுன்னா, அப்ப கண்டிப்பா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், க்ளோஸ்டு இன்டர்வல் வந்தாவே கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் கண்டிப்பா இருக்கும், அப்சல்யூட் மினிமமும் கண்டிப்பா இருக்குங்கிறத கான்செப்ட். சோ அதத்தான் இங்க எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம்ங்கிற பேர்ல சொல்லி தராங்க. தட்ஸ் ஆல் ரைட். அடுத்து ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. எக்ஸ்ட்ரீமாங்கிற வந்தாவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுல அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் ரெண்டு விஷயத்தையும் பத்தி பேசுறதுக்கு ஜெனரல் நேம் தான் எக்ஸ்ட்ரீமா. அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா எஃப் ஆஃப் எக்ஸ் அக்கர் எய்தர் அட் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு இன்டர்வல். சோ க்ளோஸ்டு இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட்ஸ்லயும் கிடைக்கலாம், ஆர் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் எங்க கிடைக்கலாம், க்ளோஸ்டு இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட்ஸ்லயும் கிடைக்கலாம், சம்டைம் இன்சைட் ஆஃப் த ஓபன் இன்டர்வல் ஆஃப் ஏகமாபி இன்சைட்லயும் கிடைக்கலாம். எப்பவுமே க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் அவசியம் கிடையாது, அப்படியும் கிடைக்கலாம் இப்படியும் கிடைக்கலாம், இன்டர்வல்குள்ள ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்லயும் கூட அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட், இஃப் தி அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அக்கர்ஸ் இன்சைடு, ஒருவேளை இன்சைடு கிடைச்சிச்சுன்னா, எண்ட் பாயிண்ட்ஸ்ல கிடைச்சா நோ ப்ராப்ளம், இன்சைட்ல கிடைச்சதுன்னா அது எந்த இடத்துல சார் கிடைக்கும் அப்படின்னா, then it must occur at critical numbers. Critical numbers ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணோம்லையா, அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்ங்கற அந்த இடத்துல தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ரொம்ப இதெல்லாம் கான்செப்ட் வைஸ் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கிடைக்கும், எப்போ இன்டர்வல்குள்ள, அதாவது ஓபன் இன்டர்வல்குள்ள இன்சைட்ல எங்கேயாச்சும் கிடைக்கிற மாதிரி இருந்தா அது எங்க கண்டிப்பா கிடைக்கும், must occur at critical numbers. அது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் அது கிடைக்கும். நெக்ஸ்ட், ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா ஆன் அண்ட் இன்டர்வல் சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமாங்கிற வேர்டு பார்த்தாலும் சரி, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிற வேர்டு பார்த்தாலும் சரி, ரெண்டோட மீனிங் ஒண்ணுதான். லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு நீங்க சொல்லலாம், ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லிக்கலாம், அதாவது லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிலேட்டிவ் மேக்ஸிமம் ரிலேட்டிவ் மினிமம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீமான வந்தாவே மேக்ஸிமம் மினிமம் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே வேர்டு. ஓகே ரைட். சோ இந்த இடத்துல லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் என்ன, அந்த வேர்டுலயே ஒரு மீனிங் வருது, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இன்டர்வல்ல ஓவரால் என்டையர் டொமைன், அந்த ஃபங்க்ஷனுடைய ஓவரால் என்டையர் டொமைனை செக் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்துட்டு அந்த இன்டர்வல்குள்ள ஏதாச்சும் மினிமம் வருதா ஏதாச்சும் மேக்ஸிமம் வருதான்னு செக் பண்ணி அந்த லோக்கல்ல செக் பண்ணி சொல்லி குவஷின் கேட்பாங்க, அதுக்கு பேர் தான் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம். ஏன்னா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டயக்ராம் வச்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும், அந்த டயக்ராமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. அந்த டயக்ராம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த டயக்ராம் கான்செப்ட் நான் இப்ப ஒரு தடவை காட்டுறேன், ஜஸ்ட் இப்ப இருக்கிற கான்செப்ட் சொல்லிடுறேன். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா ஆர் ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல மட்டும் செக் பண்ணா போதும், ஓவரால் என்டையர் டொமைன்லயும் செக் பண்ணாம ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்லையும் ஒரு சில இடத்துல மேக்ஸிமம் வரும் ஒரு சில இடத்துல மினிமம் வரும், அந்த மேக்ஸிமம் அந்த மினிமம் பத்தி பேசுறதுக்கு பேர் தான் லோக்கல். அதாவது லோக்கல்னு சொன்னா ஒரு ஏரியால ஒரு ஆள் பெரியவங்களா இருப்பாங்க, ஜென்ரலா ஓவராலா தமிழ்நாட்டுல ஒரு ஆள் பெரியவங்களா இருக்கலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட ஏரியால இன்னொரு ஆள் பெரியவங்களா இருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட ஏரியால யாரு பெரியவங்க யாரு சின்னவங்க அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல அந்த குறிப்பிட்ட இன்டர்வல்ல மேக்ஸிமம் வேல்யூ எதுவா இருக்கு மினிமம் வேல்யூ எதுவா இருக்கு அப்படிங்கிற பத்தி பேசுற ஹெட்டிங் பேர் தான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இல்லைன்னா ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா. சோ அதை பத்தி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் இந்த பேராகிராஃப்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொன்னா, சோ அவங்க சொல்றாங்க ஏ ரிலேட்டிவ் மேக்ஸிமம் நீட் நாட் டு பி லார்ஜஸ்ட் வேல்யூ த என்டையர் டொமைன். நான் இப்பதான் சொன்னேன் ரிலேட்டிவ் மேக்ஸிமம்ங்கிறது நீட் நாட் டு பி இருக்கும்னு அவசியம் கிடையாது, லார்ஜஸ்ட் வேல்யூ என்டையர் டொமைன், ஏன்னா என்டையர் டொமைன்லயும் நம்ம செக் பண்ண போறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல தான் செக் பண்ண போறோம். என்டையர் டொமைன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிது, அதுக்கு தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் பேர் வச்சிருக்கோம். என்டையர் டொமைன்லயும் ஒரு மினிமம் வேல்யூ கிடைக்கும், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்சல்யூட் மினிமம் பேர் வச்சிருக்கோம். பட் இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் மேக்ஸிமம் ரிலேட்டிவ் மினிமம். சோ ரிலேட்டிவ் மேக்ஸிமம்ங்கிறது என்னவா இருக்க தேவையில்லைன்னு சொன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ அந்த என்டையர் டொமைனோட லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கும்னு அவசியம் கிடையாது, பட் குறிப்பிட்ட அந்த இன்டர்வல்குள்ள லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கணும். வயல் ரிலேட்டிவ் மினிமம் அதுவும் அதே மாதிரிதான், ரிலேட்டிவ் மினிமம் அப்படித்தான்,
mean not to be smallest value on the entire domain. அடுத்து ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யூஸ்வலி த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா வேல்யூஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் அட்டைன்ட் அட் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதாவது லோக்கல் மினிமம் ஆர் லோக்கல் மேக்ஸிமம் கிடைச்சா அது எங்க கிடைக்கும்னு சொன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதாவது லோக்கல் மினிமம் கிடைச்சா அது எங்க தான் கிடைக்கும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல தான் கிடைக்கும். லோக்கல் மேக்ஸிமம் கிடைச்சா அது எங்க தான் கிடைக்கும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல தான் கிடைக்கும். அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னங்கறதையும் நல்லா பாத்துட்டோம். இப்ப சம்ல பாக்கும்போது இன்னும் ஈஸியா புரியும், ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இருந்தாவே அந்த இடத்துல கண்டிப்பா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கிடைக்குமா, அதாவது லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கிடைக்குமானா அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம்னு கிடைச்சா அது கண்டிப்பா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அடுத்த விஷயம், ஃபங்க்ஷன் மே ஹாவ் கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருவேளை கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருந்தா அட் எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிற இடத்துல வித்தவுட் ஹேவிங் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா வேல்யூஸ் தேர். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிரிட்டிக்கல் நம்பர் ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு இருக்கும், ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாம கூட இருக்கலாம். லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம்னு வந்தா அது எந்த இடத்துலதான் வந்தா அது எந்த இடத்துல வரும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல தான் வரும். ஆனா எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லயும் லோக்கல் மேக்ஸிமம் இருக்கும் லோக்கல் மினிமம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்னு சொல்ல வராங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் y equal to x cube அப்படிங்கிற கர்வையும் y equal to x power 1/3 அப்படிங்கிற கர்வையும் கொடுத்துருக்காங்க. வேணா இந்த கர்வ் மட்டும் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்குன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு, ஆனா என்ன இல்ல அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமமும் கிடையவே கிடையாது y equal to x cube அப்படிங்கிற இந்த கர்வுக்கு. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம், டயக்ராம் வச்சு பார்த்தோம். சோ இதுதான் அந்த டயக்ராம். இங்க ஏகமா பி ஓபன் இன்டர் கொடுத்துருக்காங்க, நான் இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க. இது வந்து y equal to x cube இந்த டயக்ராம் பேர். இதுல பாத்தீங்கன்னா 0,0ங்கிற பாயிண்ட்ல இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். எப்படி கண்டுபிடிக்கணும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா, ஒரு ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ பண்ணி கிடைக்கிற அந்த எக்ஸ் வேல்யூ நீங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்துக்கலாம். சோ நீங்க ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3x² கிடைக்கும். இதை ஈக்குவல் டு ஜீரோ பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு என்ன, இதுல போய் சப்ஸ்டிட் பண்ணி ஒய் வேல்யூ ஜீரோ. அப்ப 0,0 எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். சோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரெண்டு கண்டிஷன்ல எதை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். இந்த மாதிரி ஈக்குவல் டு ஜீரோ வச்சு கண்டுபிடிச்சாலும் இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். இதுக்கு இன்னொரு நேம் ஸ்டேஷனரி பாயிண்ட் சொல்லிக்கலாம். ஆனா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லணும், ஸ்டேஷனரி சொல்லக்கூடாது. சோ இந்த சமுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு ஆனா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கிடையாது, நோ லோக்கல் மேக்ஸிமம் நோ லோக்கல் மினிமம் ஓகே அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபெர்மாட் தியரம்னு ஒன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள், பார்த்தா அதே விஷயத்தான் தியரமா சொல்றாங்க. f(x) ஹாஸ் ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி, எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிற இடத்துல லோக்கல் ஆர் ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொன்னா தென் சி இஸ் கிரிட்டிக்கல் நம்பரா தான் இருக்கும். ஆமா, அதை இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஓகே. இதோட கான்வர்ஸ் தான் ட்ரூ கிடையாதுன்னு பார்த்தோம். அதாவது கிரிட்டிக்கல் நம்பர் இருந்தாவே லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கிடைக்குங்கிறது அவசியம் கிடையாது, பட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமானு கிடைச்சா அது கிரிட்டிக்கல் நம்பர் தான் கிடைக்குங்கிறதா கான்செப்ட். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னா என்ன, f dash of x equal to 0 கிடைக்கிற வேல்யூவும் f dash of x does not exist கிடைக்கிற அந்த x ஓட வேல்யூ. சோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நாம என்ன சொல்லலாம், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் எக்ஸ்ட்ரீமா யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், ஆஃப்டர் வி ஹேவ் டிட்டர்மைன்ட் த இன்டர்வல்ஸ் ஆன் விச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங், இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் டு லொகேட் த ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் த ஃபங்க்ஷன். அதாவது ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டே கிடையாது. உங்களால வந்து என்ன சொல்ல முடியும், ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் இன்க்ரீஸிங் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் டிக்ரீஸிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆயிடுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனா அந்த இடத்துல கண்டிப்பா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குங்கிறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது டிக்ரீஸ் ஆகி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா லோக்கல் மினிமம் இருக்குங்கிறாங்க. அதத்தான் இங்க கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் சி த்ரீ, சி த்ரீங்கிற பாயிண்ட்ல கிடைக்கிற வேல்யூ தான் எஃப் ஆஃப் சி த்ரீ இஸ் ஏ லோக்கல் மினிமம். அதே மாதிரி பாருங்க சி ஒன் அப்படிங்கிற அந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ எஃப் ஆஃப் சி ஒன் அது லோக்கல் மேக்ஸிமம்.
அப்ப இன்க்ரீசிங் டு டிக்ரீஸ் வந்தாவே இமேஜின் பண்ணிக்கணும். அப்ப மேல அது வந்து மேக்ஸிமம் வேல்யூவா தான் இருக்கும். அந்த இடத்துல கிடைக்கிற வேல்யூ ஒரு லோக்கல் மேக்ஸிமம் கண்டிப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் வந்தா அந்த இடத்துல கிடைக்கிற பாயிண்ட் கண்டிப்பா என்னவா இருக்கும்னா லோக்கல் மினிமமா இருக்கும். ஏன் சார் லோக்கல்ங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்கன்னா அப்சல்யூட் ஏன் யூஸ் பண்ணலன்னு சொன்னா ஒருவேளை பாருங்க இந்த கர்வ் அப்படி போய் 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 இதோட முடியுதுன்னு வச்சுங்க ஒருவேளை க்ளோஸ்டு இன்டர்வலா இருந்து அப்ப இதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். அதே மாதிரி இந்த கர்வ் போய் 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 இதோட முடியுதுன்னு வச்சுங்க இதுதான் அப்சல்யூட் மினிமம். அதனால இந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் பத்தி சொல்லல லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சி டூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த சி டூங்கிற பாயிண்ட் வந்து ஒரு இப்ப நம்ம ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் கான்செப்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற அந்த இடம் வந்து சி டூ பாயிண்ட் மாதிரி தான். ஏன்னா இது டிகிரீஸ் ஆகிட்டே தான் போகுது பாருங்க இந்த ஃபங்க்ஷன் இங்க இருந்து இங்க அப்படி டிகிரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இன்க்ரீசிங் ஆகி டிகிரீஸ் ஆகல டிகிரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகல. ஆனா இந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்கிற அந்த சி த்ரீ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சம்மல ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். டீட்டெயிலா அப்ப நான் சொல்றேன். ஓகே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்ப இந்த எஃப் ஆஃப் சி டூ நீங்க உடனே என்ன சொல்லிட கூடாது அப்படின்னு சொன்னா லோக்கல் மேக்ஸிமமோ லோக்கல் மினிமமோ சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒன்னு டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆனா இங்க லோக்கல் மினிமம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனா லோக்கல் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி எல்லாம் எதுவுமே இல்லையே டிகிரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அதனாலதான் எஃப் ஆஃப் சி டூ இஸ் நாட் அ லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சி டூங்கிற பாயிண்ட்ல கிடைக்கிற எஃப் ஆஃப் சி டூங்கிற வேல்யூ என்ன கிடையாது லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது லோக்கல் மினிமம் கிடையாதுன்னு சொல்ல வராங்க. ஓகே சோ இது எப்படி என்னங்கறதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு ஒரு சில டெஃபினேஷன் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கீழே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த தியரத்துக்கு கீழே தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேஞ்சன்ட் ஸ்லோப் கண்டுபிடிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நீங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் இந்த இடத்துல கொண்டு போய் இந்த டயக்ராம் டச் பண்ண மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டு அந்த பாயிண்ட்க்கு நீங்க டேஞ்சென்ட் டிரா பண்ணி அந்த டேஞ்சென்ட்டோட ஸ்லோப் தான் இந்த பாயிண்டோட ஸ்லோப் அட் திஸ் கர்வ். இந்த கர்வோட ஸ்லோப் அட் பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல என்னன்னு கேட்டா அந்த பாயிண்ட்ல நீங்க டேஞ்சென்ட் டிரா பண்ணி அந்த டேஞ்சென்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல டேஞ்சென்ட் டிரா பண்ணீங்கன்னா டேஞ்சென்ட்டோட ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா டேஞ்சென்ட் இந்த மாடல் வரும். அதே இந்த இடத்துல பாயிண்ட் டிரா பண்ணி டேஞ்சென்ட் டிரா பண்ணீங்கன்னா டேஞ்சென்ட் இப்படி வரும் நெகட்டிவா இருக்கும். அப்ப ஸ்லோப் இப்படி வரும்போது பாசிட்டிவ் இன்க்ரீசிங் பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். டிக்ரீசிங் எல்லாம் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்டையும் உருவாக்குனாங்க. டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோனா இன்க்ரீசிங் ஏன் சொன்னாங்க இல்ல ஆர் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோனா இன்க்ரீசிங் ஏன் சொன்னாங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ்னாவே மீனிங் என்ன ஸ்லோப் தான் அர்த்தம். அப்ப ஸ்லோப் நீங்க கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஸ்லோப் என்னவா இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல டேஞ்சென்ட் டிரா பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்லோப் பாசிட்டிவாவே வரும் இந்த பாயிண்ட் வரைக்கும். இந்த பாயிண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டேஞ்சென்ட் டிரா பண்ணீங்கன்னா அதோட ஸ்லோப் நெகட்டிவா தான் வரும். அதனாலதான் டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொன்னாங்க கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொன்னாங்க கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஓகே ரைட் அதெல்லாம் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். பட் டயக்ராம் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துருக்கேன். அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா இந்த பக்கம் ஸ்லோப்போட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. அதைத்தான் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொடுத்துருப்பாங்க. அதுவே இந்த கர்வ்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் ஸ்லோப் நெகட்டிவா இருக்கும். இந்த பக்கம் போக போக ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னா ஸ்லோப் நெகட்டிவா இருக்கும். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனோட ஸ்லோப் வந்து கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே ரைட் இதைத்தான் கீழே பாத்தீங்கன்னா ஒரு தியரமா கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கிடையாது, இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஸ்லோப் வேல்யூ. இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்னாவே ஸ்லோப் புரிஞ்சுங்க. எதோட ஸ்லோப் டேஞ்சென்டோட ஸ்லோப். எதோட டேஞ்சென்ட் இந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு நீங்க டிரா பண்ற டேஞ்சென்டோட ஸ்லோப் இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் லெவன்த்லயே கண்டிப்பா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா புரியும். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்லோப் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நெகட்டிவா வரும். இந்த பக்கம் போக போக எஃப் டாஸ் ஆஃப் பாசிட்டிவா இருக்கு. அதுதான் சொல்றாங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா ஒரு பர்டிகுலர் சிங்கிற இடத்துக்கு வரைக்கும் நீங்க அந்த சீக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் ஸ்லோப். சீக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோப் பாசிட்டிவ் ஆயிடும். சோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா கிடைக்கிற பாயிண்ட் லோக்கல் மினிமமா தான் இருக்குங்கிறாங்க எஃப் ஆஃப் சி வேல்யூ. அதேதான் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இந்த சமூக சொன்னா அது ஸ்லோப் பாசிட்டிவா இருந்து நெகட்டிவா போச்சுன்னு சொன்னா அது நீங்க இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட் ஞாபகம் வச்சாலும் ஓகே. இன்க்ரீசிங் டிக்ரீஸ் ஆனா கண்டிப்பா அந்த இடத்துல லோக்கல் மேக்ஸிமம் இருக்கு. டிக்ரீசிங் இன்க்ரீஸ் ஆனா அந்த இடத்துல கண்டிப்பா லோக்கல் மினிமம் இருக்கு. இப்படி புரிஞ்சுட்டாலும் சரி, அவங்க கொடுத்த டெஃபினேஷனை புரிஞ்சுட்டாலும் சரி, சம்பளம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கான்செப்ட் படி இருந்தா லோக்கல் மேக்ஸிமம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க.
அப்படி இல்லாம f dash of x பாசிட்டிவ் ஆன் போத் சைடு சிங்கிற இடத்துக்கு போத் சைடுலயும் பாசிட்டிவா இருந்தாலும் சரி போத் சைடுலயும் நெகட்டிவா இருந்தாலும் சரி அப்ப நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா f of c அப்படிங்கிறது என்ன இல்லைன்னு சொல்லணும் நெய்தர் லோக்கல் மினிமம் நார் லோக்கல் மேக்ஸிமம் அந்த இடத்துல இருக்கிற அந்த f of c வேல்யூ என்ன கிடையாது லோக்கல் மினிமம் கிடையாது லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது நீங்க சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அதாவது தியரம் 7.10 ஓட கான்செப்ட்ல ஓகே ரைட் சோ மொத்தமா ஓவராலா இங்க இருக்கிற கான்செப்ட் டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சோ மொத்தமா நம்ம சொன்ன விஷயம் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத சிம்பிளா நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அதுக்கப்புறம் சம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சம் எல்லாம் ஈஸியா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் இன்க்ரீசிங் பார் டிக்ரீசிங் இதை எப்படி எல்லாம் பார்த்தோம் டயக்ராம் வச்சும் பார்த்தோம் டெபினேஷனாகவும் பார்த்தோம் மேத்தமெட்டிக்கல் அதாவது டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்றதையும் பார்த்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போனோம் டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இன்க்ரீசிங் டிக்ரீஸே கண்டுபிடிப்போம் அதனால அதை மட்டும் நான் உதவி வேஸ்ட் பண்ணிடுறேன் பட் டயக்ராம் வைஸா நீங்க புரிஞ்சிருக்கணும் டெஃபினேஷனாவும் புரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு ஒன் மார்க்கு நல்லா யூஸ் ஆகும் ஓகே ரைட் சோ மேத்தமெட்டிக்கலா மட்டும் எப்படி அதாவது டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆன் ஒன் இன்டர்வல் ஒரு இன்டர்வல் கொடுத்து தான் ஐங்கிறது இன்டர்வல் எடுத்துக்கிறேன் ஒரு இன்டர்வல்ல தான் இன்க்ரீஸ் ஆனு கேட்பாங்க ஒரு இன்டர்வல் தான் டிக்ரீஸ் ஆனு கேட்பாங்க அப்படிதான் கேட்கவும் முடியும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் தான் அது டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் தான் அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஒர்க் அவுட் மெத்தட் என்னன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர் ஒய்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நீங்க ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டிஒய் பை டிஎக்ஸ் நினைச்சாலும் சரி ஆர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நீங்க நினைச்சிட்டாலும் சரி ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க பாருங்க அந்த வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வந்தா நீங்க இன்க்ரீசிங் சொல்லலாம்னு சொன்னாங்க நம்மளுடைய புக்கில் இருக்கிற மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் பிரகாரம் அதுவே பாத்தீங்கன்னு சொன்னா டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா டிக்ரீசிங் சொல்லலாம்னு சொல்றாங்க அதே கான்செப்ட் பாத்தீங்கன்னு சொன்னா டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோன்னு வந்துச்சுன்னு சொன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ்ன்னு சொல்லுங்கிறாங்க அதுவே டிஒய் பை டிஎக்ஸ் லெஸ் தென் ஜீரோ மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் சொல்லுங்க அப்ப இது ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் இங்க வந்து கிரேட்டர் தன் ஜீரோ மட்டும் தான் வரணும் ஈக்குவல் டு ஜீரோ வரவே கூடாது இங்க லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் இங்க லெஸ் தென் ஜீரோ வரணும் ஈக்குவல் டு ஜீரோ வரக்கூடாது எப்ப சார் அது வரும் நீங்க ஒரு பர்டிகுலர் நம்பரை கொண்டு போய் போடணும் எந்த நம்பரை போடணும் இந்த இன்டர்வல் இருக்கிற எந்த நம்பரை போட்டாலும் கண்டிப்பா அதோட வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வரணும் வந்தா தான் நீங்க எந்த நம்பர் வேணா போட்டு பாத்துக்கலாம் நம்ம சம் போடும்போது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர் போட்டாலும் கிரேட்டர் தன் ஜீரோ தான் வரணும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ வந்துடவே கூடாது நம்ம எந்த இன்டர்வல்ல இன்க்ரீஸா டிக்ரீஸா இல்ல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸா ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீஸ் செக் பண்றோமோ அந்த இன்டர்வல் இருக்கிற எந்த நம்பர் தூக்கி இங்க போட்டாலும் கிரேட்டர் தன் ஜீரோ தான் வரும் ஈக்குவல் டு ஜீரோ வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அதேதான் லெஸ் தன் ஜீரோ தான் வரணும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அது இந்த மாடல வந்துச்சுன்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் சரி சார் இந்த மாதிரி நம்ம எதை கண்டுபிடிச்சலாம் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும் ஸ்டேஷனரி நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சாவே போதும் சோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் சோ கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் y equal to f of x அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன பண்ணணும் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதாவது dy by dx கண்டுபிடிக்கணும் ஆர் f dash of x கண்டுபிடிக்கணும் அது என்னன்னு கண்டுபிடிங்க இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சு இதோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ நீங்க எடுத்துக்கணும் லெட் dy by dx வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்து x என்னன்னு கண்டுபிடிக்கணும் அந்த x பாயிண்டையும் அந்த x ஐ யூஸ் பண்ணி கிடைக்கிற f of x பாயிண்டையும் அதாவது y பாயிண்டையும் சேர்த்து x, y நீங்க எழுதுனீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ பண்ணி கிடைக்கிற எக்ஸ் வேல்யூ அந்த எக்ஸ்னால கிடைக்கிற ஒய் வேல்யூ அந்த ரெண்டையும் சேர்ந்தா அதுக்கு பேர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஓகே சோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குன்னு பார்த்துருக்கோம் எப்ப வந்து பாத்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வருதோ எந்த ஒரு எக்ஸோட வேல்யூக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வருதோ அதாவது ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் எக்ஸ் கொண்டு போய் நீங்க போட்டீங்கன்னா அவங்க கொடுத்த ஏதோ ஒரு இன்டர்வல்ல ஒரு நம்பர் தூக்கி போட்டீங்கன்னா இதோட வேல்யூ கிடைக்காம போகலாம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும் இதை சம்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும் சோ அந்த மாதிரி சில டைம்ல கிடைக்கிற அந்த எக்ஸ் கமா ஒய்யும் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் ஓகே சோ ரெண்டு விஷயத்த சாட்டிஸ்ஃபை பண்ணா அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் பேஸ் பண்ணி கிடைக்கிறது ஸ்டேஷனரி பாயிண்ட் தட்ஸ் ஆல் இதை புரிஞ்சுக்கோங்க
சோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரொசீஜர் புக்லயே கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். சோ இந்த ரெண்டு ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, அதே மாதிரி அந்த ப்ரொசீஜரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஓபன் இன்டர்வல் ஏ கமா பி. அடுத்து என்ன பண்ணும், ஸ்டெப் டூ, எவால்வேட் எஃப்எக்ஸ், எஃப்எக்ஸ் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும் அட் ஆல் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். நீங்க இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருப்பீங்களே கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ்க்கு எஃப்எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்டு அட் த என் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ கமா பி, இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் இருக்கக்கூடிய இந்த ஏக்கும் பிக்கும் எஃப்எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நீங்க சம்ல பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும், ஜஸ்ட் இங்க ஒரு தடவை சொல்லிடுறேன். நீங்க எஃப்எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு பார்க்கணும், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும், என் பாயிண்ட்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், உள்ளதுலயே லார்ஜஸ்ட் வேல்யூ உள்ளதுலயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் தான் உள்ளதுலயே லார்ஜஸ்ட் வேல்யூ உள்ளதுலயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்சல்யூட் மினிமம் சொல்லணும்னு சொல்றாங்க. அதாவது எஃப்எக்ஸ் வேல்யூலயே ஸ்மாலா இருக்கிறது ஸ்மாலஸ்ட், அதாவது அப்சல்யூட் மினிமம், எஃப்எக்ஸ் வேல்யூலயே கிரேட்டரா இருக்கிறது வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் சொல்லலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் ப்ரொசீஜர்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அதாவது ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமாவை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த தியரம் பேஸ் பண்ணி தான் புக்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு தியரம் ஒண்ணு நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அந்த தியரத்துக்கு. சோ அது இந்த தியரம் தான். சோ இந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து கான்செப்ட் எல்லாம் ஒண்ணு பெரிய லெவல் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும், அந்த ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எப்ப போல நீங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும், எந்த இன்டர்வல் அது இன்க்ரீசிங் எந்த இன்டர்வல் அது டிக்ரீசிங் நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணி நீங்க அதை போடணும். முதல்ல க்வெஸ்டினே அப்படிதான் கேட்பாங்க, ஃபைண்ட் த மோனோடோனிசிட்டி அப்புறம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க சொல்லிதான் க்வெஸ்டின் கேட்பாங்க. சோ இந்த மாடல்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் வச்சு நம்ம இன்டர்வல் பிரிச்சு அந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங் பத்தியும் டிக்ரீசிங் பத்தியும் இல்லைன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட சைனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க சமா பார்க்கும் ரொம்ப ஈஸியா புரியும். டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் ஆர் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் போனா இல்ல டிக்ரீசிங் இன்க்ரீசிங் போனா அந்த பாயிண்ட்ல கண்டிப்பா என்ன இருக்கும், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் சொல்லி இப்பதான் நம்ம சொன்னோம். சோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணி. இதே விஷயத்த செகண்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அதை அடுத்த எக்ஸசைஸ்ல டீடைலா பார்ப்போம். சோ இதுதான் ப்ரொசீஜர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை எப்படி ஒர்க் அவுட் பண்றது என்னங்கிறது சம்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரியும், பட் கான்செப்ட் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், பட் அதெல்லாம் தெரிஞ்சாதான் சம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். கிரியேட்டிவ் சம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ண முடியும், சென்டம் வாங்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.